அதிமுக பொதுக்குழு தீர்மானம் தொடர்பான வழக்கு விசாரணை ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களையும் பொதுச் செயலாளர் தேர்தலையும் எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் அணியினர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது சஃபீக் அடங்கிய அமர்வு முன்பு ஒரு மாத இடைவெளிக்கு பின் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது எடப்பாடி தரப்பு வழக்கறிஞர் அதிமுக பொதுச் செயலாளர் கட்சி அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை மாற்ற முடியாது, பொதுச் செயலாளர் கட்சி அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதியை எம்ஜிஆர் வகுத்தார் என்றும் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை சிதைக்கும் வகையில் செயல்படுவதாக ஓபிஎஸ் குற்றம் சாட்டுவது தவறு என்றும் தெரிவித்த அவர், கட்சி அலுவலகத்தில் பன்னீர்செல்வம் நுழைந்ததை அத்துமீறல் என உயர்நீதிமன்றம் தெரிவித்தது என்று சுட்டிக்காட்டிய வழக்கறிஞர் அதை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது என்று வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார்.